பாண்டிச்சேரி போறோம் தசரா ட்ரிப்காக. இந்த வீடியோல வந்து நாங்க பாண்டிச்சேரி எங்கெங்கெல்லாம் விசிட் பண்றோமோ அந்த பிளேசஸ் எல்லாம் இந்த வீடியோல வரும். நம்ம சேனல்ல யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து டைம் 2 ஆயிடுச்சு. நாங்க வந்து பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறமா நாங்க எங்கெங்கெல்லாம் விசிட் பண்றோம் இந்த வீடியோக்குள்ள வரும். இன்னொரு 37 கிலோமீட்டர்ஸில் நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆகிட போகிறோம். ஆனால் போகிற வழியில் செம்ம மழை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட செம்ம மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழையே காணும். நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு என்விரான்மெண்ட். அண்ட் போகிற வழியில் அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த கிளைமேட் வந்து செம்ம கூலாக இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி ரீச் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ ரூம் எங்களோட ரூம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஆரோவில்ல புக் பண்ணியிருக்கோம் ரூம். அதாவது மேட்ரிமந்திர் கிட்ட எங்களோட ரூம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஆரோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லேஜில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா ரத்திகா கெஸ்ட் ஹவுஸ். இது வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். அதாவது ஆன்லைன்லேயே புக் பண்ணதுக்கப்புறமா தான் கிடச்சிது. அதை எங்களுக்கு எப்படின்னா 1 வீக் முன்னாடி புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரத்திகா கெஸ்ட் ஹவுஸில் வந்து அதோட என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே மரங்கள் தான். இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. அது பேக் சைடும் சரி, சைட்ஸு ஃப்ரண்ட்டு எல்லாமே மொத்தமாக செடிகள் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு என்விரான்மெண்ட் அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. நைட்டில் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடகடம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சு காலனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக் பீச்சும் ஃப்ரெஞ்சு காலனி. ஸோ ராக் பீச் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் மழையும் வந்துச்சு. பட் நான் மழை வரும்போது வீடியோ எடுக்கலை, பட் மழையும் வந்துச்சு. ராக் பீச்சை பார்க்கும்போது, ராக் பீச்சில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாரினில் இருந்த ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒயிட் டவுன்லாம் வந்து ஃப்ரெஞ்சு காலனியில் நைட்டில் சுற்றி பார்க்கும்போது லைக் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஒரு ஃபாரினில் இருக்கிற ஃபீல் இருந்துச்சு. அவங்க போட்ட அந்த சின்ன சின்ன லேம்ப்ஸும் சரி லைட்ஸும் சரி அந்தளவுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு ரிச்னஸும் அந்த அழகையும் தருது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது நைட் டைமில் எடுத்தது, நான் மார்னிங் டைமில் எடுத்ததும் போடுறேன். ஸோ ரொம்ப பசிச்சு, டின்னர் ரொம்ப பசிச்சு. பசிச்சு இருக்கும்போது நாங்கள் ராக் பீச்லேருந்து நடந்து வரும்போது இந்த எம்டி ஸ்டால் ஒன்று பார்த்தோம். என்னடா, எங்கள் ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி டூரிஸ்ட்டும் சரி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா இவங்க வந்து மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மோமோஸ் மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ மோமோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு மோமோஸும் ஃப்ரைடு மோமோஸும் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து ஸ்டீம்டு ஃப்ரைடு மோமோஸும் அதுக்கப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பக்கோரா, அதுக்கப்புறம் ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணோம். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாக வந்து கஸ்டமர் வந்ததுக்கப்புறமா ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா மாவை பெசரி அதில் மோமோஸை ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு ஸ்டீம் பண்ணி தராங்க. இவங்களோட ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்டே கிடையாது, போதுமான அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நான்வெஜ்க்கு நான் காட்டுற லிஸ்ட் வந்து நான்வெஜ், வெஜ் நான்வெஜ் அது தனித்தனியாக பண்ணுறாங்க. அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது வெஜ்க்கும் நான்வெஜ்க்கும் தனித்தனியான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறாங்க. புரட்டாசி மாதம்ன்றதுனால நம்மளுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் மோமோஸ், ஸ்டீம்டு மோமோஸ், பன்னீர் பக்கோரா, ஆனியன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றா எங்கள் கைக்கு வந்துச்சு. ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணும்போது அப்பா சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் பற்றி. ஸோ எங்கேயாவது அட்லீஸ்ட் ஐ மீன் நம்ம ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து பாண்டிச்சேரி வரவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எம்டி ஸ்டாலோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் ட்ரிங்க்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இதோட டே 1 வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டே 2க்குள்ளே போயிடலாம் வாங்க. டே 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8:45 காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க ரூமில். அதை முடிச்சுட்டு நாங்கள் சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து பாரடைஸ் பீச் போகலாம். இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே அலௌடு கிடையாது. அதாவது வாட்டர் பாட்டிலேருந்து கவர் எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே அலௌடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வந்து போட்டில் ஏறிட்டோம். ஸோ டிக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு போட்டில் ஒரு ரைட் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு டிக்கெட், அதாவது அதுக்கு ஒரு காஸ்ட்டு. இல்லை நம்ம அந்த பாரடைஸ் பீச்லேயே வந்து ஒரு ஹாஃப் அ டே இல்லைனா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு காஸ்ட்டு. இப்போ நாங்கள் வந்து பாரடைஸ் பீச் பார்க்கணும், பாரடைஸ் பீச்சில் போய் ஒரு ஹாஃப் அ டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே போகணும். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 374 ரூபீஸ் ஆச்சு அடல்ட்டுக்கு. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினது. அதே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு போட் ரைட் அப்படின்னா ஒரு 300, பிலோ 300 தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பாரடைஸ் பீச் வந்தாச்சு. பீச்சோட லொக்கேஷனும் சரி பீச்சோட வியூவும் சரி சூப்பராக இருந்துச்சு.
ராக் பீச்னா அது ஒரு தனி அழகு, பாரடைஸ் பீச்னா அது ஒரு தனி அழகு. இப்போ வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம். ஸோ சின்ன சின்ன அட்ஸெல்லாம் இருந்துச்சு, என் பசங்க ரெண்டு பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, நல்லா தண்ணியில் நல்லா சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு உள்ள, பட் நாங்கள் போன அன்றைக்கி அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஏன்னு தெரியல அன்றைக்கி இல்லை. நார்மலானால் இருக்கும்னு சொன்னாங்க, பட் ஏன் அன்றைக்கி இல்லைன்னு தெரியல. வெறும் கார் ரைடும் ஹார்ஸ் ரைடு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நல்லா 12 மணி ஆயிடுச்சு, உச்சி வெயில் கிளம்பி மறுபடியும் ஃப்ரெஞ்ச் டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ 12 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டோம் மறுபடியும் ஃப்ரெஞ்ச் டவுனுக்கு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் டே டைமில் ஃப்ரெஞ்ச் டவுன் காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஃப்ரெஞ்ச் டவுன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய யானையை பார்த்தோம், பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அரவிந்த் ஆசிரமம் போகலான்னு பார்த்தோம், பட் அரவிந்த் ஆசிரமம் போகலான்னு பார்த்தா அது 2:00 தான் ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது லன்ச் பிரேக். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் போய் லன்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ஃப்ரெஞ்ச் டவுன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். நான் வந்து நைட் டைம் காமிச்சேன் இல்லையா, ஸோ இது டே டைம். டே டைமும் அந்த பில்டிங்ஸோட கலர்ஸு, பெயிண்டிங் கலர்ஸு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா டில்லிவாலா, இங்கே வந்து சூப்பரான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு அரவிந்த் ஆசிரமம் பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம காந்தி பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ காந்தி பீச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோட்டில் வந்து எந்த ஒரு வெஹிக்கலும் வரமாட்டேங்குது, நிறைய பேர் நல்லா ஜாலியாக அப்படியே நல்லா ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போது பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து பீச் வியூ ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த காந்தியோட சிலையும் இருந்துச்சு, அதை சுற்றி ஒரு 5-6 பில்லர்ஸும் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பீச் வியூ நல்லா இருந்துச்சு. பீச்சை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு பசங்க வந்து ஸ்விம்மிங்கில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 5 மணிக்கெலாம் மறுபடியும் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அத்தை கூட நிறையா விளையாடுறான், அவன் நல்லா விளையாடுறான். பொண்ணு வந்து தம்பி கூட இருக்கான் அந்த பக்கம். ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் ட்ரிப்பை வந்து டே 2 வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இத்தோடு வந்து டே 2 எண்ட் ஆகிடுச்சு, ஒரு டின்னர் முடிச்சுட்டு டே 2 எண்ட் ஆகிடுச்சு. இப்போ டே 3 பார்த்தீங்கன்னா ஆரோவில் இருக்கிற மேட்ரிமந்திருக்கு வந்திருக்கோம். ஸோ மேட்ரிமந்திர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து அதோடய லொக்கேஷனும் சரி, அது உள்ளே நடந்து போகும்போதும் சரி, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன், டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9:30 to 4:45 தான் இதோட டைமிங்ஸ். இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, அது வந்து ஆரோவில் வந்து அதாவது மேட்ரிமந்திர் எப்படி லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்றது இங்கே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு உள்ளே போகலாம். இங்கேருந்து பாஸ் கொடுக்குறாங்க, பாஸை வாங்கிட்டு நம்ம நேராக வந்து ஒரு 1 to 2 km வரைக்கும் உள்ளே நடக்கணும். நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ளே, அப்போ தான் வந்து நம்ம மேட்ரிமந்திரை பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பில்டிங்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் காட்டுறேன் பாருங்கள், இது பாருங்கள் 2 ஹக் பண்ண மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்தோம். ஸோ ஸ்நாக்ஸும் அவைலபிளாக கிடைக்குதுங்க, அதுக்கப்புறம் வந்து வாட்டரும் கிடைக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம நடந்து போனாலும் சரி வாட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் பார்த்தேன், அந்த மரமோட ஏர்கள்லாம் கீழே இறங்கி அது ஒரு மரமாக ஃபார்மாக இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். போகும்போது நடந்து போகிறோம் இல்லையா, ஸோ வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து வேன் இருக்குது, அந்த பஸ் இருக்குது. பஸ் ஏறணுன்னா நம்மளை வந்து டைரெக்டாக வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள் இந்த மரம் தான் அது, பாருங்களேன் ஏறெல்லாம் இறங்கி இறங்கி அது ஒரு மரமாக தெரியுது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. சரி வாங்க உள்ளே போகலாம், இப்போ நான் வந்து மந்திர் பார்க்க போயிடலாம். ஸோ இங்கே சூப்பராக இருக்குது மேட்ரிமந்திர், பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் விசிட்டிங் பிளேஸாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒரு குரூப் செல்ஃபி, அதாவது நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்த ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.